ஆம் ஆத்மி கட்சியின் பெண் எம்பியிடம் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் செயலாளர் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படும் விவகாரத்தில் கெஜ்ரிவால் இல்லத்தின் அருகே பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அவரது தனி செயலாளர் பிபவ் குமார் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இது அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. அதன்படி டெல்லியில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லம் அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்வாதி மாலிவால் விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மகளிர் அணியினர் வலியுறுத்தினர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சத்தேவா இவ்விவகாரத்தில் கெஜ்ரிவாலின் மௌனம் காப்பது ஏன் என வினவினார். கெஜ்ரிவாலின் இல்லத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் போலீசாரை அழைத்திருக்க வேண்டும் என சச்தேவா தெரிவித்தார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாததால் இதில் சந்தேகம் எழுவதாக வீரேந்திர சச்தேவா தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் உறுதி செய்துள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது முதலமைச்சர் கெஜ்ரிவால் உரிய நடவடிக்கை எடுப்பார் என சஞ்சய் சிங் உறுதியளித்தாா்.